ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் மேரபோன். இது ஆல்ரெடி நீங்க பல சேனல்ல பாத்திருப்பீங்க, இருந்தாலும் நேர் விருப்பமாக நம்ம சேனல்ல இப்பதான் முதல் முறையா போடுறோம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை தலையை விரிச்சா ஆடிச்சான் அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப கஷ்டத்துல இந்த ஊரே வேணாம் அப்படின்ட்டு நாட்டுல இருக்க வீட்டை விட்டுட்டு காட்டுல இருக்க வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி கொடுத்துன்னு வராங்க. அந்த வீட்டுல வந்து யாருக்கும் தெரியாம ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழறான்னு ஒரு புது வாழ்க்கையும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இந்த வீட்டுல அவங்களுக்கு நடந்த ஒரு அழகான சின்ன டைரி, அது அவனே மேக் பண்ண மாதிரி இருக்கு. அதுல அவர் ஸ்டோரி அப்படின்னு போட்டு அவனோட குடும்ப கதையை எழுதி வச்சிருக்கான். அதுல அவன் அன்றாடக்கு என்ன நடக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்றது வழக்கம். அத அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். நாங்க நாட்டை விட்டுட்டு இந்த காட்டுல இருக்க வீட்டுக்கு வரும்போது, எங்க அம்மா ரோஸ் இந்த வீட்டுக்கு முதல் முறையா வந்த போது அப்படின்னு அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கதைக்குள்ள காட்டுறாங்க. காட்டுக்குள்ள இருக்க பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள இவங்க நுழையறாங்க. அப்ப அவங்க அம்மா ஒரு கோடை போட்டுட்டு தன்னோட நாலு பிள்ளைகள்கிட்டயும், எல்லாரும் கவனமா கேளுங்க, இந்த கோட்டை தாண்டி நான் வந்துட்டேன் அப்படின்னா எல்லா பிரச்சனையையும் நான் மறந்துட்டு வந்துட்டேன்னு அர்த்தம். அதே மாதிரி பாஸ்ட்ல நடந்த எல்லா கசப்பான சம்பவங்களையும் நீங்க மறந்துட்டு இந்த கோட்டை தாண்டி வாங்க அப்படின்னு சொல்ல, அதுல அந்த குட்டி பையன், அம்மா அவங்க எல்லாம் நம்மள தேடி வருவாங்களா அப்படின்னு கேக்க, இங்க எல்லாம் தேடி வரமாட்டாங்கடா, அதுக்காக தான் லைன் போட்டிருக்கேன், நீ லைனை தாண்டி வா, யாரும் தேடி வரமாட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்றா. அதே மாதிரி எல்லா குழந்தைகளும் அந்த லைனை தாண்டி வந்துடுறாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன மலையடிவாரம் குன்று மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துக்கு போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு பொண்ணு வரா, அவளோட பேர் ஆலின்னு சொல்றா. இவங்க எல்லாருக்கும் அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருது. அவ கூட மிங்கிளாகி செம்மையா விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பக்கத்துல அழகான பீச்சும் இருக்கு, அங்கெல்லாம் போய் விளையாடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஆனதுனால சரின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நிம்மதியா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா போயிடுது, சாவோட விளிம்புக்கே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தன்னோட முதல் பையனை கூப்பிட்டு, இங்க வாப்பா, நீதான் மத்த குழந்தைகளை கண்ணுங்கருத்துமா பாத்துக்கணும், நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருக்க கார்டன்ல என்ன புதைச்சிருங்க, 21 வயசு வரைக்கும் யாரோட கண்ணையும் பற்றாதீங்க, மறைஞ்சே வாழுங்க. சரி, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண, கடைசி வரைக்கும் நீங்க நாலு பேரும் ஒன்னாதான் இருக்கணும், எக்காரணத்தை கொண்டு பிரிய கூடாது அப்படின்னு அவங்க அம்மா கேட்க இவனும் ப்ராமிஸ் பண்றான். அதுக்கப்புறம் அங்க ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு இல்லையா, அதுல லெப்ட் ட்ரால உனக்காக ஒரு பார்சல் வச்சிருக்கேன், அது என்ன ஏதுன்னு பிரிச்சு பாருப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவனும் போய் அதை பிரிச்சு பாக்குறான். ஒரு பணப்பெட்டி இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, இவங்க நாலு பேர் இதுக்கப்புறம் எப்படி வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அவங்க அம்மா எழுதி வச்சிருக்காங்க. அப்போ பணம் எங்க இருக்குன்னா, அம்மா கோர்ட்ல தப்பா பொய் சாட்சி சொல்லிருக்காங்களோ அப்படின்ட்டு அம்மா அப்படின்ட்டு திரும்பி பாக்குறான். அதுக்குள்ள அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இந்த நாலு குழந்தைகளும் அந்த லெட்டர் எல்லாம் படிச்சு பாத்துட்டு அவங்க அம்மா முன்னாடி சத்தியமும் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீன்ல எப்பவும் போல ஜாக் அந்த டைரியில நோட்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி ஜேன் டவர் வாஷ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல திடீர்னு கன் சவுண்ட் கேட்க, இவ ஜாக் ஜாக்னு கத்திக்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறா. யாரோ ஒருத்தவங்க காட்டுக்குள்ள நின்னுகிட்டு இந்த வீட்டை பார்த்து கண்ணால சுடுறாங்க. எழுதிட்டு இருந்த ஜாக் அப்படியே பேனாவை போட்டுட்டு திரும்பி பாக்குறான். அந்த சீன் அதோட கட் ஆகி 6 மந்த் லேட்டர் அப்படின்னு காட்டுறாங்க. அந்த வீட்டுல இருக்க சின்ன பையன் சாம் இருக்கான் இல்லையா, அவன் எனி டைம் கண்ணாடியில இருந்து பேய் பேசுது அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால அந்த வீட்டுல இருக்கிற மொத்த கண்ணாடியை மூடி வச்சிருப்பாங்க. பேலன்ஸ் கண்ணாடி எல்லாம் ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க. ஒரு வீட்டுல இத்தனை கண்ணாடியா இருக்கும். அந்த வீட்டுல சீலிங் மேல ஏதோ ஒரு ஸ்டெயின் இருக்க மாதிரியே இருக்குங்க. ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல ஊத்தி ஊறிக்கிட்டே இருக்க மாதிரி தோணல. இத ஜாக்கும் நோட் பண்றான். அடுத்த சீன்ல இவன் கொஞ்சம் ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வாழ்வாதாரத்துக்காக இத எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க கெட்ல ஒரு கடையில குடுக்கறான். அந்த கடையில இருக்கவங்க, அம்மா எப்படி பார்க்காங்க அப்படின்னு கேக்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆலிய பாக்கிறதுக்கு போறான். இவங்க நெருங்கியும் பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல யாரோ வர மாதிரி சத்தம் கேக்க, நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு ஆலி சொல்லிடுறான். இவனும் போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த சமயத்துல ஒரு போர்ட்டர் அங்க வராரு, நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமா வழிஞ்சுகிட்டு வந்து நிக்கிறாரு. அவருக்கும் நம்ம ஹீரோயின ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு புக்கையும் பிரசென்ட் பண்றாரு. என்னது இது,
அப்படின்னு ஆச்சரியமா கேட்டோன்னு நீ பிரிச்சுதான் பாருன்னு ஒரு ஃபர்ஸ்ட் எடிஷன் ஸ்பெஷலான புக்கை ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு. வாவ், இந்த புக் எனக்கு கிடைக்காதான் நான் ஏங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அந்த சமயத்துல இதை கேட்டு கடுப்பான நம்ம ஹீரோ டக்குன்னு போய் ஒரு டேபிள்ல உட்கார்றான். அந்த சத்தத்தை கேட்ட போர்ட்டர் யாரு என்னன்னு போய் பாக்குறாரு. நம்ம ஹீரோ பார்த்து, நீ ஜாக் இல்ல, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரலான் தான் இருக்கேன், உங்க அம்மா கிட்ட ஒரு சைன் வாங்கணும், அதுக்கப்புறம் பத்திரத்தை உங்க அம்மா பேர்ல மாத்தணும்னா அதுக்கு தனியா சார்ஜஸ் ஆகும், உங்க அம்மாவை ஒரு $200 செக் ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லு அப்படின்ட்டு போயிடறான். எங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு இவன் குரல் கொடுக்க, சரிப்பா நான் நேரம் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் போறாரு. இவன் டக்குன்னு எழுந்து வந்து அவகிட்ட ஒரு பய சொல்லிட்டு கிளம்புறான். வீட்டுக்கு வந்தோன்ன இதை எல்லார்கிட்டயும் சொல்றான். அப்போ பில்லி, நம்ம கிட்ட காசும் கிடையாது, அம்மாவும் இப்ப இல்ல, என்ன பண்றதுன்னு பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். இல்ல, இதுக்கு ஏதாவது ஒன்னு யோசிச்சாகணும், சரி நம்ம கிட்ட இருக்க காசை எடுத்து அவனுக்கு கொடுத்துடலாம், வேற வழி இல்ல அப்படின்ட்டு அந்த பாக்ஸ அந்த மலை அடி வாரத்துல ஒளிச்சு வச்சிருப்பான். அதை போய் எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்துட்டு மொத்த காசையும் பாக்குறான். இவ்வளவு காசு இருக்கே, இதுல இருந்து அவனுக்கு $200 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதை பார்த்து பில்லி ரொம்ப ஹாப்பியாறான். சரி அடுத்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு வீட்டுல இருக்க சீலிங்க எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறான். இந்த பக்கம் ஜேன் அந்த பணத்தை எல்லாம் ஒரு துணியை போட்டு நல்லா அயன் பண்ணி வைக்கிறா. சரி அம்மா உயிரோட இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியணும்னா அவங்களோட துணியெல்லாம் காய வைக்கணும்ட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு காயவும் வைக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த குட்டி பையன் புதுசா செவரு வச்சிருக்கிறதெல்லாம் பாக்குறான். அதே சமயத்துல வெளியிலே ஒரு டேபிள போட்டு வர வர வெளியிலே உட்கார வச்சிருவோம், வீட்டுக்குள்ள வந்தா நம்ம அம்மாவை பாக்கணும் பாரு, டவுட் வந்துரும்னு சொல்லிட்டு வீட்டு வாசல டேபிள போட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்றாங்க. அடுத்த சீன்ல போர்ட்டர் அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட $200 கொடுக்குறான். என்னப்பா நான் டாலரா மாத்தி வைக்க சொன்னேன், இல்லைன்னா செக்க ரெடி பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு அதை வாங்குறான். அந்த சமயத்துல, சார் நீங்க கேட்ட டாலருக்கு இந்த பவுன்ஸ் ரொம்ப விலை அதிகம் சார், நீங்க வேற ஏதாவது செலவு இருந்தா கூட வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இதை கொடுத்துட்டு, அம்மாவுக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு, அவங்களால வர முடியாது, நான் போய் அவங்க கிட்ட சைன் வாங்கிட்டு வரவா அப்படின்ட்டு உள்ள போய் சைன் வாங்கவும் போறான். உள்ள ஜெயின் அம்மாவோட சைனை எப்படி போடுறதுன்னு பிராக்டிஸ் பண்ணி பாத்துட்டு அந்த பேப்பர்லயும் சைனை போட்டுறா. அந்த சமயத்துல வெளியில நின்ன போர்ட்டர் மழை வர மாதிரி இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள வராரு. வீடு வித்தியாசமா இருக்குது, நிசப்தமா இருக்குது, புதுசா பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்களே, ஏன் எல்லா கண்ணாடியும் மூடி வச்சிருக்காங்க அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தவரு ஷாக் ஆறாரு. என்னடா எல்லா கண்ணாடியும் இப்படி உடைஞ்சிருக்கே, இத மாத்தாம மூடி வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு டவுட்டா பாத்துக்கிட்டே அப்படியே வீட்டுக்குள்ள தொலாவிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஜாக் இருக்க ரூம்ல இருந்து குசு குசுன்னு ஏதோ சத்தம் கேட்க பொறுமையா அந்த ரூமுக்கு நடந்து போறாரு. அவரு வர சத்தத்தை கேட்டு ஜாக் உஷாராயி அவங்க அம்மா கிட்ட வாக்குவாதம் பண்ற மாதிரியும் பேசுற மாதிரியும் கொஞ்சம் டெவலப் பண்றான். அதுக்குள்ள ஜெயின் ரெண்டாவது பேப்பர்லயும் எப்படியோ சைனை போட்டு முடிச்சு பேப்பரையும் கொடுத்துறான். அந்த பேப்பரை வந்திருக்க போர்ட்டர் கிட்ட கொடுத்துட்டு, அம்மாவுக்கு ரொம்ப முடியல, இந்த சைனை கேட்டதுனால இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க, சோ அதனாலதான் நான் இந்த பேப்பரை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், யோ இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பெருந்தன்மையா பேச அவரும் அதை நம்பிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல இவங்க டைஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு டைஸ் கீழே விழ அத அந்த குட்டி பையன் சாம் போய் எடுக்கிறான். அந்த சமயத்துல சீலிங் பிரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. டக்குன்னு அதை எடுத்துட்டு ஓடி வர, என்னடா உனக்கு இவ்வளவு பயமா அப்படின்ட்டு பில்லி கையில இருந்த இன்னும் ரெண்டு டைஸையும் தூக்கி எறிகிறான். எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்ன அது படியில உருண்டு போயிடுதுங்க. இவன் பயந்துகிட்டே போயிட்டு ஒரு ஒரு டைஸா பொறுக்கிட்டு வரும்போது என்னோட டைஸ் அவன் எத்தி விட்டுற மாதிரி இருக்கு. டக்குன்னு அந்த டைஸையும் எடுத்துட்டு அவன் குடுகுடுன்னு வரும்போது அந்த கண்ணாடியில இருந்த துணி கீழே விழுந்துருது. ஏன்னா அந்த வீட்டுல ஏதோ ஒரு பேய் இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்றாங்க, பயங்கரமான சத்தம் கேக்கும். டக்குன்னு ஜாக் அது வந்துருச்சு போல இருக்கு, எல்லாரும் ஓடி போய் நான் கட்டி இருக்க சின்ன வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல, இவங்க மூணு பேரும் குடுகுடுன்னு ஓடி போய் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ஜாக் மட்டும் பயப்படாம வந்து கண்ணாடிய திரும்ப துணியை வச்சு மூடிடுறான். ஒரு பக்கம் கொலக்காரவங்க தொல்லை, இன்னொரு பக்கம் பேய்களோட தொல்லை, இன்னொரு பக்கம் ஊருக்கு பதில் சொல்லணும், உங்க மாட்டிட்டு முழிப்பாங்க பாருங்க. சரின்ட்டு கண்ணாடிய மூடினவ மேல சீலிங்ஸ் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறதுனால அந்த கட்டையெல்லாம் சரி பண்ணலான்ட்டு மேல ஏறி அதை சரி பண்றான். அந்த சமயத்துல மேல இருக்க இருட்டுல பாக்குறான் ஏதோ சத்தம் வர்றதுனால. அங்க பார்த்தா ஏதோ ஒரு கால் தெரியற மாதிரி இருக்கு. டக்குன்னு அது ஓடி போய் ஒளிஞ்சுக்குது. அதை பார்த்து ஜாக் மிரண்டு போயிடுறான். அப்படியே கீழே விழுந்துடுறான், நல்லா அடிபட்டுருக்கு. மறுநாள் அவன் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது பக்கத்துல ஜெயின் இருக்கா. பாரு நீ சேஃபா இருக்க, உன்னை தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணியாச்சு, அந்த கேஷ் எடுத்ததுனாலதான், அந்த பாவப்பட்ட பணத்தை எடுத்ததுனாலதான் இந்த கெட்ட ஆவிகளோட நடமாட்டம் இருக்கு, அந்த பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது போட்டுடு அப்படின்னு சொன்னோன்னு வீட்டுக்கு மேல ஏறி போக கொண்டு இருக்கு இல்லைங்களா சிம்னி, அது வழியா போட்டு அதை க்ளோஸும் பண்ணிடுறான். அடுத்த சீன்ல ஆலி ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா. அந்த சமயத்துல போர்ட்டர் கார்ல வராரு. வந்து என்னோட கார்ல ஏறிக்கோ அப்படின்னு இவ்வளவு கூப்பிட பரவாயில்ல அப்படிங்கிறா. இல்ல நீ வா அப்படின்ட்டு இவர் கம்பல் பண்ண டக்குன்னு ஏறிக்கிறான். இந்த மேரி பிரவுன் குடும்பத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற, அவங்க ஏன் இப்படி தனியாவே தனிச்சு வாழ்றாங்க, அந்த சின்ன பையன் சாம் ஸ்கூலுக்கு கூட போக மாட்டேங்கிறான், இங்க என்னதான் நடக்குது
அப்படின்னு கேக்க சாம் ஹோம் ஸ்கூலிங் படிக்கிறான். மத்த எல்லாரும் வீட்டுல அவனை பாத்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. ஜாக் தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்துறான். அதனாலதான் அப்படின்னு சொல்லிடுறான். இருந்தாலும் அவங்க இப்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழ்றதை விட்டுட்டு ஊரோட சேர்ந்து வாழலாம், அப்பதான் மத்தவங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த குட்டி பையன் சாம் இருக்கான் இல்லைங்களா, அவனுக்கு அம்மா ஞாபகம் வந்துருது. எனக்கு அம்மாவை பாக்கணும் போல இருக்கு அப்படின்னு அடம்புடிக்க நம்ம ஆலி கிட்ட பேசலாம்னு சொல்லி இவங்க டார்ச் அடிக்கிறாங்க. அதே மாதிரி ஆலியும் அந்த பக்கத்துல இருந்து டார்ச் அடிக்கிறான். ரெண்டு பேரும் மோஸ் கோட் மூலமா பேசிக்கிறாங்க. அடுத்து இவங்க தனியா மீட் பண்ணும் போது ஆலி ஜாக் கிட்ட அவங்க அப்பா மோசமானவர்னு தெரியும், பட் ரொம்ப கொடூரமானவர்னு கேள்விப்பட்டனே உண்மையா அப்படின்னு கேட்க இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவரை பத்தி மட்டும் பேசாத அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத போர்ட்டர் ஒரு இடத்துல இருந்து பாக்குறான். ஆல்ரெடி போர்ட்டருக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண் இல்லையா. அடுத்த சீன்ல சாம் இந்த குட்டி வாண்ட என்ன பண்ணுது, ஜாக் வச்சிருந்த கீ எடுத்துட்டு போய் அவங்க அம்மா அந்த ரூமுக்குள்ளதான் இருக்காங்க நம்ம பாக்கலாம் அப்படின்னு ரூம் ஓபன் பண்ணி உள்ள போறான். அம்மா இல்லாததுனால அங்க ஒரு சூட் கேஸ் இருக்கு, அதை ஓபன் பண்ணி அதுல ஒரு டேப் ரெக்கார்டரும் இருக்கு, அதுல அவங்க அம்மா பாடின பாட்டும் இருக்கு. அதை கேட்டுக்கிட்டே இன்னொரு ஃபைல் எடுத்துட்டு வந்து அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள இவங்களோட போட்டோ எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கான். இவங்க அப்பா பத்தின நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு, அதையும் பாக்குறான். அந்த சமயத்துல சீலிங்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு சீலிங்ல இருந்து என்ன சத்தம் வருதுன்னு கவனிக்கிறான். அந்த சத்தம் நின்னு போயிடுது. திரும்ப டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு சாங் கேட்டு இருக்கான். அதுல அவங்க அப்பாவை ஒரு துணியில மூடி கூட்டிட்டு போறாங்க. அத பாத்துட்டு இவன் பேய் அப்படின்னு பயப்படுறான். அதுக்கப்புறம் ஜன்னல ஏறி அந்த கன் ஃபயர் பட்டுச்சு இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் தொட்டு தொட்டு பாக்குறான். அந்த புல்லட் ஹோல்ஸ் தொடும் போது டக்குன்னு அவன் நின்றுட்டு இருந்த ஸ்டூல் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அப்போ கண்ணாடியில போத்திட்டு இருந்த அந்த துணியும் கீழே விழுந்துருது. டக்குன்னு அந்த துணியை எடுத்துக்கிட்டு இவனுக்கு ஒரு முக்காடு போட்டுட்டு ஜன்னல் மேல ஏறி உட்காந்துக்கிறான். அந்த சமயத்துல கண்ணாடிக்குள்ள பேய் வருதா அப்படின்னு எட்டி பாக்குறான். அதுக்குள்ள இவன மாதிரியே ஒரு உருவம் அப்படியே ரிஃப்ளெக்ஷனா தெரியுது. பட் அது எந்த நிக்கும் போது இவனை விட பெருசா ஜெய்சாண்டிக்கா அவ்வளவு பெருசா நிக்குது. அதை பார்த்து பயங்கரமா பயந்துடுறான். அடுத்த சீன்ல கேஷுவலா ஜாக் எழுந்து வரும்போது பில்லியும் ஜேனும் ஹால்ல இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்காங்க. என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்க இந்த வீட்டுல ஒரே அம்மா நிஷமா இருக்கு, அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் நீ அப்பாவை கொன்ன இல்ல அவரோட ஆவிதான் இங்க சுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அவரை ப்ராப்பரா ஒரு அடக்கம் பண்ணணும் அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வுக்கு வருவோம் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது பில்லிக்கு கோவம் வந்துருது. ஏண்டி என்னடி சொல்ற, அப்பா நம்மள கொல்ல பார்த்தாரு, நம்ம செஞ்சது தப்பு அப்படிங்கிறான். சரி இதெல்லாம் விடுங்க, இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் ரூம் குள்ளே போக போறது இல்ல, அங்க என்ன இருந்தா நமக்கு என்
சார், எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னோட ஃபியூச்சர் பத்தி நான் இன்னும் பிளானே பண்ணல அப்படின்னு சொன்னேன். எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஜாக் மேல ஆசை இருக்கு, என்ன மாதிரி பண்ணிட்டு போ, பட் அவங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்காம நீ அவனை லவ் பண்றது ரொம்ப தப்பு. அவங்க அப்பா யார் தெரியுமா? பெரிய கிரிமினல். இந்த ஃபைல பாரு அப்படின்ட்டு கோவமா அந்த ஃபைல கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. அந்த ஃபைல ஓபன் பண்ணி நம்ம ஹீரோயின் பாக்குறா. அதுக்குள்ள நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒவ்வொரு நியூஸா படிச்சுட்டு வரா. பொண்ணுன்னு கூட பாக்காம ஜெயின கூட அபியூஸ் பண்ணிருப்பாரு. ஃபைனலா ஒரு பேப்பர் இருக்கு, அதுல என்னன்னா அவரு ஜெயில விட்டு தப்பிச்சு போயிட்டாரு, அவரை கண்டுபிடிக்க முடியலன்னு போட்டிருக்கு. இந்த பக்கம் வீட்டுல ஜெயின் வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருப்பான். அந்த சமயத்துல சீலிங்ல இருந்து திரும்ப சுத்தம் வருது. என்னடா அது, சீலிங்ல இருந்து சுத்தம் வருதே அப்படின்ட்டு ஒரு ஸ்டூல போட்டு ஏறி இங்க என்ன இருக்குன்னு பாக்குறா. அங்க அவளோட பெட்டு தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு பெட்ட தொட்டு பாக்குறா. பெட்டும் உட்கார்ந்து இருக்கு, அதை தடவி கொடுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவ கைக்கு மேல இன்னொரு கை வந்து படுற மாதிரி இருக்கு, அவ கைய பிடிக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு கைய உருவி ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அவ கைய கழுவிக்கிறா. அந்த அளவுக்கு அவங்க அப்பா மேல அவளுக்கு விருப்பு. ஒருவேளை அப்பா உயிரோட இருக்காரா, அவர் தான் நம்மள தொட்டுட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய டிசப்பாயிண்டே ஆகுது அவளுக்கு. சோப்ப போட்டு போட்டு கைய கழுவா பாருங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம போட்டு சும்மா இல்லாம நம்ம ஜாக் மேலதான் ஆல்ரெடி இவருக்கு கோவமாச்சே ஆலிஸ லவ் பண்றதுனால. சோ இவனை சும்மா விடக்கூடாது, இவன் ஏதோ ஒன்னு மறைக்கிறான். என்ன மறைக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் சைன் பண்ணி கொடுத்தான் இல்லையா அவங்க அம்மா சிக்னேச்சர்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி லென்ஸ் வச்சு பாக்குறாரு. அதுல சிக்னேச்சர் மிஸ்மேட்சா இருக்கு. அந்த சமயத்துல அவருக்கு ஒரு இடத்துல ஜாப் கிடைச்சிருந்துச்சு இல்லைங்களா, புது வேலை. அங்க இருந்து கால் வருது. சார், உங்க அப்ளிகேஷன் எல்லாம் பார்த்தோம், ஆனா உங்களை செலக்ட் பண்ணிருக்கோம். எங்க கம்பெனில வேலை செய்யறதுக்காக இல்ல, ஒரு ஷேர் ஹோல்டரா. ஆனா நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஒரு $5,000 பே பண்ற மாதிரி வரும் அப்படின்னு சொன்னோட இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா இவர்கிட்ட சுத்தமா காசே இல்ல. இப்ப காசு வாங்கணும்னா ஜாக் கிட்ட தான் போகணும். ஆல்ரெடி ஜாக்க பிடிக்காது, அவனை இதுல மாட்டி விடலான்னு பார்த்தா இப்ப அவங்கிட்டே போய் கை நீட்ட வேண்டியதாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சு ஒரு டென்ஷன்
ஆகி அங்க இருக்க பொருளெல்லாம் போட்டு கலக்கிறாரு. அதுல ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்க பாக்குறாரு. அதுல ஜாக்கோட அப்பா ஜெயில இருந்து தப்பிச்சு போனதா இவர் ஆல்ரெடி பாத்திருப்பாரு. பட் இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல அவர்கிட்ட இருந்த 10,000 pounds என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஆர்டிகளையும் படிக்கிறாரு. அப்போ இவங்க செலவு பண்ணிட்டு இருக்க காசு அந்த 10,000 pounds இருந்தா எடுத்து பண்றாங்க. சோ அந்த திருட்டு காசை இவங்க தான் இன்னும் வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாரு. அடுத்த சீன்ல வீட்டுக்குள்ள ஜாக் சாம் ஜேன் பில்லி எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வீடு முழுக்க தேடிட்டு வரான். அந்த சமயத்துல பார்த்தா நம்ம பார்ட்னர் வெளியில உட்காந்து ஊஞ்சல் அடிட்டு இருக்காரு. என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு கேக்க, டே நீங்க என்ன ஃப்ராட் வேலை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க அப்பா திருடின அந்த 10,000 pounds நீங்க தானே வச்சுட்டு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல இருந்தானே இந்த வீடை வாங்கிருக்கீங்க. அதுல இருந்தானே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு காசும் கொடுத்தீங்க. இத வெளியில நான் சொல்ல கூடாதுன்னா என் வாய மூடணும்னா எனக்கு ஏதாவது கொடுத்து நீங்க சரி கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்கிட்ட எந்த காசும் இல்ல அப்படின்னு ஜாக் சொல்றான். உங்ககிட்ட காசு இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்க சீக்கிரமா ஏற்பாடு பண்ணலனா அப்புறம் விஷயம் வெளியில தெரிஞ்சிடும் பாத்துக்கோங்க அப்படின்னு பிளாக்மெயில் வேற பண்ணிட்டு போறான். அந்த சமயத்துல இத கேட்ட சாம் பில்லி ஜேன் மூணு பேரும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராங்க. ரொம்ப பயந்து போய் நிக்கிறாங்க. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா போலீஸ் நம்மள என்கொயரி பண்ணும், நம்மள பிரிச்சிரும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. உடனே பில்லி அந்த பணம் புகக்குண்டுக்குள்ளதான கிடக்கு, நான் போய் எடுக்கிறேன். அடுத்த சீன்ல பில்லி ஒரு கயிறு கட்டி சிம்னிக்குள்ள இறங்கி அந்த பணத்தை எடுக்கணும் ட்ரை பண்றான். புகக்குண்டு வழியா கீழே இறங்குனவனுக்கு பயங்கரமான ஸ்மெல்லு, என்ன பண்றதுன்னே தெரியல, கும்மிருட்டா இருக்கு. மேட்ச் ஸ்டிக்க பத்த வச்சுட்டு அந்த பணப்பெட்டியை எடுத்துறான். அவன் மேலே ஏறதுக்கு ட்ரை பண்ணும் போது அங்க ஏதோ ஒரு உருவம் இருக்க மாதிரி இருக்கு. இவன் பயந்து போனவன் கடகடன் மேல ஏறி வர்றதுக்கு ட்ரை பண்றான். பணத்தை எடுத்துறாங்க. இவன் பாதி மேல ஏறி இருப்பான். அந்த சமயத்துல அந்த கயிறை புடிச்சிட்டு யாரோ ஏறதுக்கு ட்ரை பண்றாங்க. கீழே இருக்க அந்த மர்ம நபர் இவன் வச்சிருக்க கயிறு புடிச்சு ஆட்டினதுனால அந்த கயிறு அவனோட கழுத்துல ஒரு சுருக்கு மாதிரி விழுந்துருது. அந்த சமயத்துல வேற வழி இல்லாம இவன் கையில ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தியால அந்த கயிறு கட் பண்ணி விட்டுறான். அவன் கையில இருந்த அந்த பணப்பெட்டியும் கீழே விழுந்துருது. கத்தியை அங்கேயே போட்டுட்டு மேல தப்பிச்சு வந்துடுறான். அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. ஜேன் அவனுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஜாக் வரான். நான் தான் அந்த புகக்குண்டுக்கு யாரும் போக கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், ஏன் போன அப்படிங்கிற மாதிரி புடிச்சு கத்தி விடுறான். டே லூசு மாதிரி கத்தாதரா, இத்தனை நாளா அப்பா செத்துட்டாரு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அவரு உயிரோட தான் இருக்காரு. அந்த புகக்குண்டு வழியா போற விலங்குகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு மழை தண்ணிய குடிச்சுக்கிட்டு உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அங்க ஒரே ஸ்மெல்லாவும் எலும்பு குடுகளாவும் கிடக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்குக்கு ஒரு மாதிரி வலிப்பு வந்துருது. ஜெயின் அவன் துடிக்கிறத பாத்துட்டு, நம்ம இவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லன்னா யார்கிட்டயாவது சொல்லி ஹெல்ப் கேட்கணும், நம்ம ஆலி கிட்ட மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்ட்டு டார்ச் லைட் மூலியமா அஸ் யூஷுவல் மெசேஜ் அனுப்ப, அதுல நாளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண இடத்துக்கு வா அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாங்க. அதையும் அவ அழகா டீகோட் பண்ணிட்டு அதே மாதிரி மறுநாள் அந்த மலையடி வாரத்துக்கு வரா. அந்த இடத்துல யாரும் இல்லாததுனால தேடி தேடி பாக்குறா. அந்த இடத்துல ஜாக் எழுதுன டைரி இருக்கு, அதை எடுத்து ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருக்கா. மழை பெஞ்சதுனால அதே இடத்துல செட்டிலும் ஆயிடுறா. இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம போர்ட்டர் ஜாக்கோட வீட்டுக்கு வந்து யாராவது இருக்கீங்களா இருக்கீங்களான்னு தேடி பார்த்தா அங்க யாரையுமே காணோம். சரி காசை இவங்க இங்கதான் வச்சிருப்பாங்க, நம்மளே எடுத்துட்டு போயிடலான்னு காசு காசப்பட்டவன் வீடு ஃபுல்லா தொலாவி பாக்குறான். அந்த சமயத்துல கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்கு. என்னது இது இப்படி உடஞ்சிருக்கு, அதனாலதான் மூடி வச்சிருக்காங்களோ அப்படின்ட்டு அங்க இருக்க அறைகள் எல்லாம் திறந்து பார்க்கும் போது வீட்டுக்குள்ள அவ்வளவு கண்ணாடி இருக்கு. எதுக்கு மொத்த கண்ணாடியையும் ஒரு ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க, என்ன இது பிஷியா இருக்கு அப்படின்ட்டு வீடு முழுக்க தேடிட்டே இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த டைரிய படிச்ச ஆலிக்கு பயங்கரமான ஷாக். என்னன்னா அவங்க அம்மா இறந்து போயிட்டதாகவும் 21 ஆற வரைக்கும் இவங்க ஊர் மக்கள் கிட்ட இருந்து ஒளிஞ்சுதான் வாழணும் அப்படிங்கறத அவன் எழுதியிருப்பான். இதனால் வரைக்கும் ஜாக் ஆலி கிட்ட அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்லி வச்சிருந்திருக்கான். ஏன் நம்ம கிட்ட போய் சொன்னா அப்படின்ட்டு அவளுக்கு பயங்கரமான ஷாக். மேற்கொண்டு அந்த டைரிய படிக்கும் போது அதுல எங்க அப்பாவை நாங்க அடைச்ச நாள் எங்களுக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன். இந்த உலகத்திலேயே நாங்க ஒளிஞ்சு வாழ்ந்தது எங்க அப்பா கிட்ட மட்டும்தான். அவரு எங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு, அவருக்கு முக்கியம் பணம் தானேன்ட்டு என்னோட ரெண்டு தம்பியையும் தங்கச்சியையும் ஸ்டோர் ரூம்ல போட்டு அடைச்சிட்டு அவர்கிட்ட பணத்தை எடுத்துட்டு போனேன். அந்த சமயத்துல அவரு சுட்டுட்டு இருந்த துப்பாக்கி வச்சுட்டு காட்டுக்குள்ள போனாரு. நாங்க அந்த மலடி வாரத்துல சந்திச்சோம். அந்த இடத்துல எங்க அப்பா என்ன கொல்ல பார்த்தாரு. நான் கையில வச்சிருந்த கத்தி எடுத்து அவரை குத்திட்டேன். அது சரியா குத்தாததுனால கழுத்துல இருந்து அந்த கத்தியை புடுங்கி போட்டுட்டு என்னை திரும்ப ஃபாலோ பண்ணாரு. என்னால ஓட முடியல, கடைசியில மலையோட முகட்டுக்கு போயிட்டேன். அந்த இடத்துல இருந்து என்ன கீழே புடிச்சு தள்ளி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அப்படியே காட்டுறாங்க. இவரு புகக்குண்டு வழியா வீட்டுக்குள்ள குதிக்கிறாரு, அதோட அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் ஜாக் சுயநினைவு திரும்பி வீட்டை நோக்கி ஓடி வரா. வீட்டுக்குள்ள வந்து தம்பிகளையும் அடைச்சு வச்சிருந்த அந்த ஸ்டோர் ரூம் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். அந்த சமயத்துல அவங்க அப்பாவோட குரல் அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து கேட்க, அப்படியே மலைச்சு போய் நிக்கிறான் ஜாக். என் தம்பிகளையும் தங்கச்சியும் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க, தைரியம் இருந்தா இந்த கதவை திறந்துட்டு உள்ள வாடா, உனக்கு ஒரு முடிவு கட்டுற அப்படின்னு சொல்ல அந்த சீன் அதோட கட் ஆகுது. இதெல்லாம் ஆலிஸ் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் காட்டுறாங்க
பண்றாங்க நம்ம போர்ட்டர். வீட்டுக்குள்ள போய் தொலைவிட்டு இருந்தாரு இல்லைங்களா, என்ன ஸ்டோர் ரூம் மட்டும் இவ்வளவு கெட்டியா பூட்டி இருக்கு அப்படின்ட்டு திறந்து திறந்து பாக்குறாரு. திறக்க முடியலன்ட்டு ஒரு கட்டை எடுத்து அந்த கதவியை உடைச்சிட்டு உள்ள போக அங்க பயங்கரமான ஸ்மெல் வருது. ஒரு கார்பெட்ல இன்னமும் மூடி இருக்க மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஜேன், பில்லி, சாம் மூணு பேரும் இறந்து போய் கிடக்குறாங்க. அப்போ இவங்க எப்ப இறந்தாங்க, என்ன நடக்குதுன்னு நமக்கே புரியல இல்லையா. அதுக்கப்புறம் மேற்கொண்டு இவ டைரிய படிக்கிறா. அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஜாக் மூணு பொம்மையை எடுத்து வச்சு அதுதான் சாம், அதுதான் பில்லி, அதுதான் ஜேன்ட்டு அந்த பொம்மைங்களை தன்னோட தங்கச்சி தம்பியா நினைச்சு, உங்க மூணு பேரையும் நான் இழந்துட்டேன், அம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தையும் நான் தவறிட்டேன், நான் இனிமே உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்ட்டு அவங்க அப்பா வச்சுட்டு போனாரு இல்லைங்களா காட்டுக்கிட்ட அந்த துப்பாக்கி எடுத்து இவன் சுட்டுக்க பாக்குறான். அதே சமயத்துல இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி சாங் இருக்கும். அந்த பாட்டு பாடுற சத்தம் கேட்க இவன் யாரு அப்படின்ட்டு எட்டி பார்த்தா மூணு பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன் எல்லாரும் படுத்துட்டு இருக்கீங்க, வாங்க வெளியில போலாம் அப்படின்னு கூப்பிட்டவன் அவங்களும் அந்த ஸ்டோர் ரூம் விட்டு வெளியில வராங்க. பட் அங்க இருந்த கண்ணாடியில இவனோட உருவம் மட்டும்தாங்க தெரியுது. சோ அங்க இருக்கவங்க உண்மை இல்ல அப்படிங்கறது கண்ணாடியில மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனாலதான் எல்லா கண்ணாடியும் ஒழிச்சு வச்சுட்டு அங்க இருக்க கண்ணாடியும் உடைச்சிருப்பான். எதுக்குன்னா இவனுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் இவனோட தங்கச்சிக்கும் தம்பிகளுக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இவனே ஒரு கோடை போட்டு அந்த கோட்டை தாண்டி வாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட் எல்லாம் மறந்துருங்க, நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்ட்டு அன்னையிலிருந்தா இவன் ஸ்பிரிட் பர்சனாலிட்டியா மாறி இருப்பான். அன்னையில இருந்து இவங்க மூணு பேரும் உயிரோட இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க மூணு பேர் மாதிரியும் வாழ்ந்திருக்கான். எப்படின்னா சாம் ஒரு தடவை கண்ணாடியில இருக்க ஸ்கிரீன் விழுந்தோடனா ஜன்னல் கிட்ட போய் உட்காந்துருப்பான். அந்த சமயத்துல கண்ணாடியில ஒரு டாலா உருவம் எந்திரிச்சிருக்கும் இல்லைங்களா, இவன் சாமோட பர்சனாலிட்டியில ஜன்னல் கிட்ட போய் ஒளிஞ்சிருப்பான். பட் கண்ணாடியில என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும், இவன் எழுந்து நின்னா இவனோட உருவம் தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அதை பார்த்துதான் இவன் பயந்துரும். அதே மாதிரி பில்லி போக குண்டுக்குள்ள குதிக்கும் போது அவனுக்கு உடம்புல அடிபட்டு இருக்கும் இல்லையா, அதே சமயத்துல அவன் ஒரு கத்தியை வச்சு கயிறை கட் பண்ணுவான் இல்லையா, அந்த கத்தி அவங்க அப்பாவே இவன் குத்துனதுதான். அவங்க அப்பா தூக்கி போட்டுட்டு இவனை துரத்துனாரு இல்லையா, அந்த கத்தியை தான் இவன் எடுத்துட்டு வந்து திரும்ப அந்த கயிறை வெட்டதுக்கு யூஸ் பண்ணிருப்பான். அதே மாதிரி ஜேன் ஒவ்வொரு தடவையும் இவளுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியும் இருக்கும், அதுவும் இவனோட பர்சனாலிட்டி தான். இதெல்லாம் கண்டுபிடிச்ச ஆலிஸ் வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்தவ பாட்டரோட திங்ஸ் எல்லாம் பாக்குறா. இவரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவரை தேடுறா. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் வர என்னன்னு போய் பார்த்தா ஜாக் மூணு பொம்மைகளை வச்சுக்கிட்டு சாம் மாறியும் பில்லி மாறியும் ஜேன் மாறியும் ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டி வச்சிருந்தா இல்லைங்களா, அதுக்குள்ள மாறி மாறி ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்தவளுக்கு ஷாக் ஆயிடுது. இப்போவும் பில்லியோட கேரக்டர்ல இருக்கான். இங்க பாரு ஆலிஸ் எங்க அண்ணன் நீதான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு இவ ஆச்சரியமா கிட்டக்கு போயிட்டு அவனோட கண்ணத்தை தொட அவ்வளவுதான் டக்குன்னு ஜாக்கோட உருவத்துக்கு வந்துடுறான். நீ இங்க வந்த, நீ வந்தீனா இவங்க மூணு பேரு காணா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பதறான். அதை கேட்டவளுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோட நீ முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு கடுமையா பேசணும்னு இங்க பாருறா, உனக்கு இடுப்புல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு, முதல்ல டாக்டர் கிட்ட போலாவா அப்படின்னு நீ முதல்ல இங்கே இருந்து போ அப்படின்னு சொன்னோன்னு இவ டக்குன்னு வெளியில வந்துடுறான். அந்த சமயத்துல மேல இருக்க ஸ்டோர் ரூம்ல சீலிங்ல சத்தம் கேக்குது. என்ன சத்தம் அது அப்படின்ட்டு மேல போனவ பயங்கர ஷாக் ஆயிடுறா. இந்த இடத்துல மூணு பேரோட டெட் பாடியும் கிடக்குது, பயங்கரமான ஸ்மெல் வேற. அதே சமயத்துல மேல வந்த போர்ட்டரோட கழுத்துல அவரும் பயங்கரமா கத்தியால குத்தி இருக்காங்க, அவரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஜாக் ஜாக்குன்னு ஜாக்க கூப்பிட ஜாக்கில தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். இனிமே அவங்க மூணு பேர் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்கான். அதே சமயத்துல மேல உன்னை யாரு இது மாதிரி குத்துனாங்க அப்படின்னு கேக்க டக்குன்னு போர்ட்டர் சைட்ல திரும்பி பாக்குறாரு. அவரு எந்த பக்கம் பார்த்தாரோ அந்த பக்கம் ஆலிஸ் பாக்குறா. அங்க ஏதோ ஒரு உருவம் அசைற மாதிரி இருக்கு. என்னன்னு ஒத்து பார்த்தா ஒரு கருப்பு கலர் கை டக்குன்னு கதவை சாத்துமா, அதை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. டக்குன்னு போய் ஒளிஞ்சுக்கிறா. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு யார் அது, எதுக்காக நீ என்ன பார்த்து ஒளிஞ்சிட்டு இருக்க, என்னை தாக்குறதுக்காகவா, நீ பெத்த பசங்களையே இப்படி கொன்னு போட்டிருக்கியே, ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டியே, நீ ஒரு கோழை அப்படின்னு அப்பாவை பார்த்து பயங்கரமா இவ திட்டிட்டு இருக்கிறது கீழே இருக்க ஜாக்குக்கும் நல்லா கேக்குது. ஆலி யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா, உயிரோட இருக்க நம்ம அப்பா கிட்டயா, ஐயோ ஒரு மோசமானவராச்சே அப்படின்ட்டு இவன் துப்பாக்கி எடுத்துட்டு மேல வரான். அதே சமயத்துல மேல காட்டுறாங்க என்ன ஓவரா கத்துற அப்படின்ட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து ஆலிய குத்த வராரு. அந்த சமயத்துல இவ கத்திய தட்டி விட்டுறா. இருந்தாலும் அவளை விடாம கீழே தள்ளி அவளோட கழுத்தை புடிச்சு நெருக்கிறாருங்க. இன்னும் அவருக்கு கொலை வெறிய அடங்கல. அதை பார்த்த ஜாக் துப்பாக்கியால இது எங்க வீடு, இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சுட்டுறான். அந்த சமயத்துல மூடி வச்சிருந்த இவங்க மூணு பேரோட டெட் பாடிய பாக்குறான் ஜாக். அவனால தாங்கிக்கவே முடியல. ஆலி அவனை கன்வின்ஸ் பண்றா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு காமிச்சு ஆலி டாக்டரை கன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. வேற ஒன்னும் இல்லங்க, ஜாக்க மனநிலை மருத்துவர்கிட்ட காமிச்சிருக்காங்க.
ஏன்னா அவனுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அதுக்காகவும் வயிறுல அடிபட்டு இருந்ததுக்காகவும். அந்த சமயத்துல டாக்டர், இங்க பாருமா, சில நாட்கள் அவனுக்கு மூணு பேரோட ஞாபகமும் இல்ல, அவன் ஜாக்கா மட்டும்தான் இருக்கான். இருந்தாலும் நீ அவன் கூட வாழணும்னு நினைச்சது பயங்கர முட்டாள்தனம். அவனுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கு, அவன் கூட நீ எப்படி வாழ முடியும்? இந்த பர்சனாலிட்டி எப்ப வெளியில வரும்னே தெரியாது, நீ நல்லா யோசிச்சு முடிவெடுமா அப்படின்னு டாக்டர் சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர் அப்படின்ட்டு வேலை வேலைக்கான மருந்துகள் எல்லாம் வாங்கிட்டு அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறா. அவனோட வீட்டுல மருந்துகள் எல்லாம் ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு அவன் வெளியில உட்காந்துருக்க மாதிரி இருக்க அவனை பாக்குறதுக்கு போறான். பாரு உனக்காக ஒரு கிஃப்ட், என்னன்னு பிரிச்சு பாரு அப்படின்னு ஆலி சொல்ல, ஜாக் அந்த கிஃப்ட பிரிச்சு பாக்குறான். அதுல இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போது நல்லா விளையாண்டு ஈவினிங்ல ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோவை இவனுக்கு காட்டுறான். அந்த போட்டோல ஜாக், சாம், பில்லி, ஜேன் நாலு பேரும் இருப்பாங்க. அதை பாத்துக்கிட்டே இருக்கான், அப்படியே காட்டை நோக்கி வெறிச்சு பாக்குறான். ஆலிக்கு நல்லா புரிஞ்சிருது, இவன் எதிர்பார்த்து அந்த காட்டை பாத்துட்டு இருக்கிறது வேற எதுக்காகவும் இல்ல, தன்னோட தங்கச்சியும் தம்பிகளும் இவனை பாக்க வருவாங்கன்னு தான். அதை புரிஞ்சுகிட்டு, ஆலிஸ் நான் உள்ள போய் வெயிட் பண்றேன், அப்பதான் அவங்க எல்லாம் உன்னை பாக்க வருவாங்க அப்படின்னு இவனோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி வாழ பழகிக்கிட்டா அவளும் உள்ள போயிடுறா. அதே மாதிரி அவங்க மூணு பேரும் ஜாக்க நோக்கி வர மாதிரி இருக்க கையையும் காட்டுறாங்க. அதை பார்த்து ஜாக்குக்கு ஒரே சந்தோஷம், போட்டோவை பார்த்து ஸ்மைலும் பண்றான். இதோட இந்த படமும் முடியுது. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவரை யாரும் போடாத மூவியா ஒரு நல்ல மூவியா சஜஸ்ட்.